Hello foodies, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கேபேஜ் 65 தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஒரு கால் கிலோ போல முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், அதாவது கேபேஜ். நம்ம நீல வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதனால அப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, இது எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ருசிக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜில் நேச்சுரலாகவே தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இதோட பொறிஞ்சு வரும்போது மொறுமொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா மொறுமொறுன்னு கிடைக்காது, அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அட் ஏ டைம் நிறைய போடாமல் பேட்ச் பேட்சாக பிரித்து போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு தயார். என்ன கேபேஜ் 65 நான் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. ஒரு டீ டைம் ஸ்நாக்கு, ரொம்ப ஒரு ஆப்டான ரெசிபியும் கூட. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேபேஜில் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா அவுட்ஃபிட் வந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ஜாய் த ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.